கடந்த 11ஆம் தேதி எங்களுடைய தலைமை கழகத்திலே பூட்டப்பட்டிருந்த பூட்டுகளை உடைத்து கொள்ளையடிக்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காவல் துறை தனக்கு அளித்த பாதுகாப்பை கேடயமாக பயன்படுத்தி காவல் துறை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு நல்ல நோக்கத்தோட தனியா ஒரு படை அமைச்சு கொடுத்திருந்தாங்க அந்த பெட்ரோல் வண்டியிலேயே சமூக விரோத சக்திகளை ஏத்தின வந்து தலைமை கழகத்தை கொள்ளையடித்து காவல் துறைக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த காவல் துறை பாதுகாவலர்கள் அவருக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளோட அவர் யூனிஃபார்ம் போட்டவங்க யூனிஃபார்ம் போடாத அந்த அதிகாரிகள் துணையோட அவர்களை பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்தி எங்க கட்சி ஆபீஸ் பூட்டெல்லாம் உடைச்சி உள்ள நுழைஞ்சி கம்ப்யூட்டரு ரெக்கார்ட்ஸ் டீ கேனு அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு அங்கிருந்த ஸ்கிரீனு ஹார்ட் டிஸ்கு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சின்னு போனார் இதுக்கு அவருக்கு பாதுகாப்பு கேடயமாக அவருக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஒரு நம்பிக்கையோடு அவருக்கு கொடுத்த காவல்துறையை பயன்படுத்தி கொண்டார் ஆகவே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காவல்துறை பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டும் நம்முடைய வரிப்பணத்திலே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தா அப்படி அந்த பாதுகாப்பை பயன்படுத்தி அவர் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டால் எதிர்காலத்தில் யார் வேண்டுமானாலும் காவல்துறையை பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு கொள்ளையடிக்கலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகிடும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இன்றைக்கு நான் டிஜிபி அவர்களிடம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறோம் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காபடியில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் இதற்கு முன்னுதாரணமாக நிறைய தீர்ப்புகள் இருக்கின்றன எல்லா வீடியோ போட்டோ ஆதாரத்தோடு தான் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டியை உடனே கூட்டி நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாருக்கும் புகார் அனுப்பியிருக்கோங்க